திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாரம் பல்லவாளையம் கிராமத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக அமராவதி பேப்பர் மில் இயங்கி வருகிறது. பல்வேறு ஊர்களில் சேகரிக்கப்படும் கழிவுகளை மறுசுழற்சி செய்து பேப்பர் தயாரிக்கும் இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் கரும்புகை மற்றும் கழிவு நீரால் மிக கடுமையாக இந்த கிராமம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. சுற்றிலும் தென்னந்தோப்புகளுக்கு நடுவே இயங்கி வரும் இந்த ஆலையால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெரும் துர்நாற்றத்தால் மனிதர்கள் கால்நடைகள் வாழ தகுதியற்ற சூழல் நிலவுகிறது. மாடுகள் ஆடுகள் மற்றும் குதிரைகள் தொடர்ச்சியாக மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து விடுகின்றது. பல ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் விவசாயிகளும் இந்த ஆலையை மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் ஏற்படவில்லை. இந்நிலையில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞரணி சார்பாக பரட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கடந்த 9/1/2022 அன்று முற்றுகையிட்டு பல்லவாளையம் அமராவதி பேப்பர் ஆலை மற்றும் சாமலவரம் பேரூராட்சி அமைந்துள்ள கள்ளப்பாளையம் கிராமத்தில் இயங்கிய பிளாஸ்டிக் ஆலை ஆகியவற்றை பொதுமக்கள் நலன் கருதி நிரந்தரமாக மூட வேண்டும் என போராட்டம் நடத்தப்பட்டது. கருமையான போராட்டத்தின் வாயிலாக கள்ளப்பாளையம் பிளாஸ்டிக் ஆலை நிரந்தரமாக மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதியளித்ததின்படி இன்று வரை உடுமலைப்பேட்டை பல்லவாளையம் அமராவதி பேப்பர் மில் ஆலை எந்த அதிகாரியும் ஆய்வு நடத்தவில்லை. கிராம மக்களின் சுற்றுச்சூழல் பாதிப்பு பற்றிய கருத்துக்களையும் கேட்கவில்லை. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அடுத்த கட்டமாக நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தின் மீதும் சுற்றுச்சூழல் மீதும் சிறிதும் அக்கறை இல்லாத மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து வருகின்ற 25/1/2022 அன்று செவ்வாய்க்கிழமை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை இடுவதென ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆட்சியும் அதிகாரமும் மக்களுக்காகவா அல்ல தனியார் பெரு முதலாளிகளுக்காகவா என்ற மாபெரும் கேள்வியுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட உழவர்கள் தயாராக உள்ளனர்.